ஹாய், வணக்கம். அன்பும் ஆணவமும். ஒரு ஊரில் ஒரு பெரிய மாமரம் கம்பீரமாக நின்றுட்டு இருந்தது. அதில் நிறைய பூ இருக்கும், கனிகள் இருக்கும், அதில் நிறைய பறவைகள் வந்து தங்கும். ஒரு சின்ன பையன் அந்த மரத்துக்கடியில் வந்து விளையாடுறது பழக்கம். மரத்துக்கு அந்த பையன் பேரில் ஒரு பாசம் உண்டாக ஆரம்பிச்சுது. பையன் அந்த மரத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிக்கணும், பழங்களை பறிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதுக்காகவே அந்த மரம் தன்னோட கிளையெல்லாம் வளைச்சி அவனுக்கு எட்டுற அளவுக்கு தலை சாஞ்சுது. பையன் பூக்களை பறித்தான், மரம் சந்தோஷப்பட்டது. மரம் அன்பின் அடையாளம், அதனால் அது கொடுக்கறதுல சந்தோஷப்பட்டது. மனுஷன் ஆணவத்தின் அடையாளம், அதனால் அவன் பறிக்கிறதுல சந்தோஷப்பட்டான். பையன் வளர்ந்தான், அந்த மரத்துக்கடியிலேயே படுத்து தூங்கினான், பூக்களை பறித்து மலர்கிரீடம் பண்ணி தலையில் வச்சுக்கிட்டான், பழங்களை பறித்து சாப்பிட்டான். அதை பார்த்து அந்த மரம் சந்தோஷப்பட்டது. கொஞ்ச நாள் ஆச்சு, பையன் இன்னும் கொஞ்சம் பெரியவனானா அந்த மரத்தில் ஏறி கிளையில் உட்காந்து ஊஞ்சலாட ஆரம்பித்தான். அவனுக்கு சௌரியத்தை கொடுக்கறதுல மரத்துக்கு ஆனந்தம், மரத்துக்கு அசௌகரியத்தை கொடுக்கறதுல அவனுக்கு ஆனந்தம். இது அன்புக்கும் ஆணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். பையன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான், அவனுக்கு கடமை லட்சியம் எல்லாமே வந்து சேர்ந்தது. படித்து பறித்து எழுதி பாஸ் ஆக வேண்டியது இருந்தது, அதனால் மரத்துக்கிட்டே வர்றதே இல்லை. ஆனால் மரம் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அவன் உலக விஷயங்களில் மூழ்கிட்டான். தற்செயலாக ஒரு நாள் அந்த பக்கமாக போனான். மரம் அவனை பார்த்து, மறந்துட்டியா என்ன, நான் உன்னை பார்க்கணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னது. அவன் பார்த்தான், நீ என்ன வச்சுருக்கேன், நான் உங்கள்கிட்ட ஏன் வரணும், உங்கள்கிட்ட பணம் இருக்கா சொல்லு வர்றேன், ஏன்னா நான் இப்போ பணத்தை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. உனக்கு பணம் தானே வேணும், என்கிட்ட இருக்கிற பழங்களெல்லாம் பறிச்சுக்கோ, அதை விற்பனை செய்ய பணம் கிடைக்கும் அப்படின்னது மரம். உடனே அவன் மரத்தில் ஏறினான், பழங்களை பறித்தான், பழுக்காத காய்களையும் பறிச்சுக்கிட்டான். தன்னோட கிளை கொம்பு உடஞ்சா கூட அதுக்காக அந்த மரம் கவலைப்படலை, சந்தோஷப்பட்டது. இவன் பழங்களை பறித்து பொறுக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டான். மரத்துக்கு ஒரு நன்றி கூட சொல்லணும் அப்படின்னு அவனுக்கு தோணலை. அதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்பலை, பணம் சம்பாதிக்கிறதுலையே குறியாக இருந்தான். மரத்துக்கு மறுபடியும் வருத்தம், அவன் வரலையே அப்படின்னு. பல வருஷம் கழித்து வந்தான். வா மகனே, என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு அந்த மரம். நான் என்ன இன்னும் சின்ன பிள்ளையா உன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னு. அவன், நான் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன், அதுக்கு உன்னால் உதவ முடியுமா அப்படின்னா. என்னுடைய கிளைகளை வெட்டிக்கோ அப்படின்னுது மரம். கொஞ்ச நேரத்தில் மரத்தையே மொட்டையடிச்சிட்டான். மறுபடியும் கொஞ்ச காலம் கழித்து அந்த மனுஷன் வயசாகி கிழவனாகி வந்தான். நான் தூர தேசங்களுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு படகு தேவைப்படுது, அதுக்கு நீ உதவ முடியுமா அப்படின்னா. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என் அடிமரத்தை வெட்டிக்கோ அப்படின்னது மரம். அவன் வெட்டுனா படகு செஞ்சான், போயிட்டான். இனிமேல் திரும்பி வருவானோ மாட்டானோ தெரியாது, ஆனால் இந்த அடிமரம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது அன்பின் அடையாளம், அவன் ஆணவத்தின் அடையாளம். அன்பு கொடுக்கறதுக்கு தான் ஆசைப்படும், ஆணவம் வாங்கிறதுக்கு தான் ஆசைப்படும். இப்படி ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் ஒரு பேரறிஞர், அவர் ஓஷோ. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், கடல் கடந்து போயிருக்கிற என்னுடைய நண்பர் வரப்போகிறான், அவனுக்காக இந்த கடற்கரையில் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அவ்வளோ பிரியமா அவங்க நண்பர் பேரில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படி இல்லைங்க, அவன் போகும்போது நான் இங்கே வச்சுருந்த என்னோடய படகை கடத்திட்டு போயிட்டான், திரும்ப வந்தது அவனை கொஞ்சம் கவனிக்கணும், அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அன்பும் ஆணவமும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.